श्री राम जय श्री राम जय श्री राम 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 மண்ணில் வந்து தோன்றிய மலர் மகள் முறை மார்பா மண்ணில் வந்து தோன்றிய மலர் மகள் முறை மார்பா கண்ணில் என்றும் நிலை நிற்கும் கனிவான உருவுடைய ஸ்ரீராம ஜெய ஸ்ரீராம ஜெய ஸ்ரீராம நேயர்களுக்கு நமஸ்காரம் போற பகுதியில கேட்டேன் இல்லையா பெருமாளோட எந்த அவதாரத்தை தர்மத்தின் வடிவம் என்றே சொல்லுவார்கள்னு அது ராமாவதாரம் ஆண்டாள் ராமாவதாரத்தை திருப்பாவையில எப்படி அனுபவிச்சிருக்கான்றத பார்க்கலாம் முதல்ல 10வது பாசுரம் நோற்றுச்சுவர்க்கம் பாசுரத்துல போற்ற பரைதரும் புண்ணியன் என்று ஆண்டாள் சொல்றா புண்ணியன்னா தர்மமே வடிவெடுத்தவன் ராமோ விக்கிரகவான் தர்மஹா அடுத்ததாக 12வது பாசுரம் கடைக்கிளம் பாசுரத்துல சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கேயான் முக்கியமான விஷயம் என்னன்னா ராமஹா என்பது சம்ஸ்கிருத பதம் அத தமிழாக்கமாக ஆண்டாள் இந்த பாசுரத்துல சொல்லியிருக்கா மனத்துக்கினியான் என்று ரமயதி இதி ராமஹா ரமிக்க செய்பவன் மனத்துக்கும் கண்ணுக்கும் இனிமையாக இருக்கிறவன் ராமர் அதனால மனத்துக்கினியான் என்ற பெயர் அதுவும் இந்த பாசுரத்துல சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றன்னு சொல்றா சினம்ன்றது ஒரு தீய குணம் அது எப்படி மனத்துக்கினியதா இருக்கும் அப்படின்னா ராமர் ஆஞ்சநேயரோட தோள் மேல உட்கார்ந்துட்டு ராவணன் எதிர்த்து சண்டை போட்டு இருந்தார் அப்போ ராவணன் ராமருக்கு பதில ஆஞ்சநேயர் மேல அம்பு போட ஆரம்பிச்சான் அப்போ ராமருக்கு கோபம் வந்தது என் பக்தன் மேலேயே நீ அம்பு போடுவியா அப்படின்னு இங்க தத்துவம் என்னன்னா ராவணன் தான் நம்ம பாபத்தின் வடிவம் இந்த பாபம் எல்லாம் நம்மள தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு ஒரு பக்தனுக்கு ஒரு பிரச்சனைனா பெருமாள் முன்னாடி வந்து காப்பாரு இல்லையா அந்த மாதிரி அவர் நம்மளோட பாவங்கள் எல்லாத்தையும் அழிக்கிறார் அந்த மாதிரி இந்த இடத்துல ஆஞ்சநேயர் ஆகிய பக்தனை ராவணன் ஆகிய பாவத்தின் வடிவத்திலிருந்து பெருமாள் ரட்சிக்கிறார் அதுவும் ஒருத்தர் நமக்காக கோபப்பட்டு நம்மளை ரட்சிக்கிறார்னா மனசுக்கு நன்னா இருக்கு இல்லையா அதனால்தான் ஆண்டாள் ராமர மனத்துக்கினியான் என்று கூப்பிடுறார் 13வது பாசுரம் புள்ளின்வாய் பாசுரத்துல பொல்லா அரக்கனை கிள்ளிக்கடைந்தான் என்று ஆண்டாள் சொல்றா பொல்லாத ராவணனை செடி மாதிரி அப்படியே கிள்ளி எரிஞ்சிட்டாராம் ராமர் அது எதுக்கு பொல்லா அரக்கன்னு சொல்லணும் அது ஏன்னா நல்ல அரக்கனான பீஷ்மன் வரும்போது பெருமாள் அள்ளி அணைத்தார் பொல்லா அரக்கனான ராவணன் வரும்போது கிள்ளிக்கடைந்தார் இந்த மாதிரி ஆண்டாள் மூணு இடத்துல ராமரை பத்தி பாடுறா மூணு இடத்துலயுமே ராமரோட ஒவ்வொரு குணம் தெரியறது நமக்கு முதல்ல 10வது பாசுரத்துல ராமர் ஒரு தர்மவான் என்று தெரியறது 12வது பாசுரத்துல ராமர் மனத்துக்கினியான் நம்மளோட பாவத்திலேருந்து நம்மள அவர் ரட்சிக்கிறார் கடைசியில ராமர் பக்தனா இல்லையான்னு மட்டும்தான் பாக்குறார் ஆனா பெண்ணா மிருகமா மனுஷனா அரக்கனா எதுவுமே அதெல்லாம் பாக்குறது இல்ல பக்தனா நான் உன ரட்சிப்பேன்னு வந்து நிக்கிற இந்த மூணு குணத்தை ஆண்டாள் ரொம்ப அழகா காமிச்சிருக்கா அடுத்த பகுதியில ஆண்டாள் பலராமரை எப்படி அனுபவிக்கிறார் என்பதை காண்போம் ராம ராமயம்பரடக்ஷர பிரேமதி சலஹிதோ சுஜனரணு ராம ராமயம்பரடக்ஷர பிரேமதி சலஹிதோ சுஜனரணு ராம ஸ்ரீராம ரகுராம ராமயம்பரடக்ஷர பிரேமதி சலஹிதோ சுஜனரணு